காசு இருக்கும். இந்த செல்லில் வந்து பெண் வச்சு எழுதுவாங்க, அந்த பெண்ணுக்கு பேர் வந்து ஸ்டைலிஷ் பெண். அந்த பெண்ணு வந்து எந்தெந்த ஃபோன் கூடதான் தருவாங்கன்னா சாம்சங் நோட் 8 ப்ரோக்குலாம் தருவாங்க. அந்த பெண்ணு நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். இப்போ தனியாக வாங்கலாம், ஆன்லைனில் அதை சேல் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம இன்னைக்கு வீட்லேயே அந்த பெண்ணை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம அந்த பெண்ணை செய்ய போகிறோம், வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்கிற பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் இப்போ பார்த்தலாம். இதுக்கு நம்ம சாதாரண ஒரு ரீஃபில் பெண்ணை எடுத்துக்கோங்க. ரீஃபில் பெண்ணோட மூடி ரீஃபில் அது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ அந்த பெண்ணோட மெயின் பார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறமா காப்பர் ஒயர் நம்மளுக்கு வேணும். இது மாதிரி பெரிய ஒயர்லேருந்து இந்த மாதிரி காப்பர் ஒயர் லென்த்தாக எடுத்து வச்சுக்கிறேன். அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து அந்த பெண்ணில் சுற்றுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவை. இப்போ நம்மளுக்கு பட்ஸ் ஒன்று வேணும். அந்த பட்ஸை வந்து நான் கட் பண்ணுற மாதிரியே ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பெண்ணோட முன்பகுதியை அதை சொருவிக்கோங்க. சொருகினதுக்கப்புறமா நம்மளுடைய காப்பர் கம்பி அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த பட்ஸில் படுற மாதிரி லெஸ்ஸாக இந்த மாதிரி முடிக்கிக்கோங்க. இது மாதிரி முடிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா முடிக்க விட்டுட்டோம். அதை வந்து இந்த மாதிரி பெண்ணை சுற்றி நம்ம சுற்றிக்கோங்க. இது மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டே சுற்றுங்க. இது மாதிரி ஃபுல்லாக சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டு செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டில் செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டோம். இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட்டில் பட்ஸ் ஆடாமல் இருக்கிறதுக்காக அங்கேயும் கொஞ்சோண்டு செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கிறேன். அந்த பட்ஸ் ஃபுல்லாக வச்சு ஒட்டிடாதீங்க. அந்த பட்ஸ் வெளியே தெரியணும். நான் ஒட்டுற மாதிரி அந்த பெண்ணோடு சேர்த்து வச்சு கொஞ்சோண்டு ஒட்டுக்கோங்க. நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு பென் ரெடி ஆகிடுச்சு. நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் நம்ம பென்சிலில் செய்ய போகிறோம். இப்போ ஒரு பென்சில் எடுத்துக்கிறேன். உங்கள் கை வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி இது நீங்கள் எந்த அளவு கட் பண்ணணும்னா உள்ளே இருக்க கிராஃபைட் வெளியே தெரியணும், அதாவது கூர்ப்பு வெளியே தெரியணும். இது நம்ம எதுக்காக கட் பண்ணியிருக்கோன்னா அந்த கூர்ப்பில் வந்து நம்ம கையை வச்சோன்னா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பாஸ் ஆகி நம்மளுடைய செல்ஃபோன் மேலே படும். அதுக்காக தான் இப்போ இதுக்கும் நம்ம பட்ஸ் தான் எடுக்கிறோம். ஆனால் அந்த பட்ஸோட மேலே இருக்க பஞ்சு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பஞ்சு மட்டும் எடுத்துகிட்டு அந்த கிராஃபைட் மேலே இது மாதிரி வச்சு சொருவிக்கோங்க. சொருகினதுக்கப்புறம் இதுவும் வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம டேப் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய செகண்ட் மெத்தடும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுடைய கட்டவரில் நான் வச்சுருக்கிற மாதிரி அந்த இடத்துல வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம தேர்ட் மெத்தட் பார்க்குறது. இது ஒரு ரீஃபில் தான், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இது ஒரு அயன் ரீஃபில், இரும்பில் செஞ்ச ரீஃபில். இந்த ரீஃபில் வச்சு கூட நம்ம ஸ்டைலிஷ் பென் செய்யலாம். இதுக்கும் அந்த பட்ஸோட பஞ்சு மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அந்த பஞ்சு மட்டும் மேலே வச்சா போதும். வச்சுட்டு செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கோங்க, அவ்வளோதான். தேர்டு மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட். ஆனால் இந்த ரீஃபில் உங்கள் கிட்டே இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருந்ததுனா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இதை முழுமையாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இந்த பட்ஸ் மேலே இருக்கிற அந்த பஞ்சு இருக்குல்ல, அந்த பஞ்சில் நம்ம லேஸாக தண்ணியை விடணும். ரொம்ப தண்ணியை வச்சு முக்கிடாதீங்க. லேஸாக ஒரு பொட்டளவு தண்ணி விட்டால் போதும்.
கொஞ்சமாக தண்ணி பட்டால் போதும், அப்போ தான் இந்த நம்மளோட ஸ்டைலிஷ் பென் நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம மொபைல் எடுத்துருக்கேன், அந்த மொபைலில் ஃபஸ்ட்டு நான் எதை எடுக்க போனேன்னா பென்சிலில் செஞ்ச ஸ்டைலிஷ் பென் எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக கட்டை வெள்ளை தூக்கி அந்த இடத்துல வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ் ஆகும், நம்மளுடைய ஸ்டைலிஷ் பென் நல்லாவே ஒர்க் ஆகுது, மொபைலில் கரெக்டாகவே ஒர்க் ஆகுது பாருங்கள். நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டைலிஷ் பென் நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ நான் பென்னில் செஞ்ச அந்த ஸ்டைலிஷ் பென் எடுத்துக்கிறேன், இதுவும் நல்லாவே ஒர்க் ஆகுது பாருங்கள், சூப்பராகவே ஒர்க் ஆகுது. அப்படியே டச் பண்ணாலே அப்படியே ஸ்க்ரீனில் இருக்கிறதுலாம் நவுருது. இப்போ வந்து நம்ம மூணாவதாக செஞ்ச அந்த ஸ்டீல் ரீஃபில் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம். இதுவும் நல்லாவே ஒர்க் பண்ணுது, ஏன்னா இது மேலே இருக்கிறது ஸ்டீல் தானே, அந்த ஸ்டீல் வந்து நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை நல்லாவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். உங்ககிட்ட ஸ்டீல் பென் இருந்ததுனா கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், என்கிட்ட ஸ்டீல் பென் இப்போதைக்கு எதுவும் இல்லை, அதனால் நான் செய்யலை. நம்மளுடைய இந்த மூணு ஸ்டைலிஷ் பென்னிலையும் உங்களுக்கு எந்த ஸ்டைலிஷ் பென் பிடிச்சிருந்ததுன்னு கேட்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு ஸ்டைலிஷ் பென்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்ம சேனல் ஒன்று நிறையவே இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஐடியை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் பண்ணா நான் போய் நோட்டிஃபிகேஷன் தெரியும். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.